இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் வானொலி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் சிறுவர்களுக்கான கதை, ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்தி மற்றும் காதற்கினிய கீதங்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். குட்டீஸ், எல்லாம் கதை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு இனிய பாடல் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே,
பிறந்தது. லலிதாவிற்கு வயது 8 நிறைந்தது. அவள் தந்தை தம் தா காய்கறி தோட்டத்தின் ஒரு மூலையை அவளுக்கு ஒதுக்கி தந்தார். அந்த இடத்தை மண்வெட்டியினால் கொத்தி மண்ணை நிரவி சமப்படுத்திய பின்னர் லலிதாவும் அவளுடைய அக்காள் சுலோச்சனாவும் அதில் பல வகை விதைகளை ஊன்றி சீமை தக்காளி செடிகளையும் நட்டார்கள். தக்காளி என்றால் லலிதாவிற்கு மிகவும் பிரியம். அவள் தக்காளி பாத்தியை சுற்றிலும் கசகசா செடிகளையும் வேறு சில பூச்செடிகளையும் நட்டாள். அவற்றினால் தன் தோட்டம் அழகாக தோன்றும் என்று அவள் சொல்லிக் கொண்டாள். லலிதாவின் தந்தையும் அவளுக்கு தம் நாற்று பாத்தியிலிருந்து 10-12 தக்காளி நாற்றுகளை கொடுத்தார். அவற்றை அவள் தோட்டத்தின் நடுவிலே நட்டு வைத்தாள். லலிதா தன் தோட்டத்தில் முளைத்த களைகள் அனைத்தையும் உடனுக்குடனே அகற்றி பூச்சி புழுக்கள் செடி கொடிகளில் தங்கியிருக்கவும் கூடு கட்டவும் விடாதபடி வைத்திருந்தாள். பூச்செடிகள் வளர்ந்து பூத்து மலர்ந்தன. தக்காளி செடிகள் அவ்வளவு செழிப்பாக தோன்றவில்லை. ஒரே ஒரு செடி மட்டும் வளத்தோடு மிக்க அழகாக விளங்கிற்று. மற்ற செடிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து கொடுக்கும் பலனை இந்த ஒரே செடியே தந்துவிடும் என்று தோன்றியது. அதன் இலைகள் பச்சை பசேலென்று நிமிர்ந்து நின்றன. முடிவில் மெல்லிய பசுமையான பிஞ்சுகள் அச்செடியிலே காட்சியளித்தன. லலிதா பார்த்து வியந்து மகிழ்ந்தாள். புரட்டாசி மாத தொடக்கத்தில் லலிதாவிற்கும் சுலோச்சனாவிற்கும் அச்செடியிலிருந்த ஓர் அழகிய பழத்தின் மேல் ஆர்வம் பிறந்தது. அது பருத்து பெரிதாகி இருந்தது. ஒருநாள் லலிதாவின் அண்ணன் அவளை பார்த்து, நான் என் பழவர்க்கங்களை மாவட்ட கண்காட்சிக்கு கொண்டு போகிறேன். அவற்றுக்கு முதற் பரிசு நிச்சயம் கிடைக்கும், இதில் சந்தேகமே இல்லை என்றான். இதை கேட்டவுடனே லலிதாவுக்கு தன்னுடைய தக்காளி பழத்தை பற்றிய நினைவு வந்தது. ஓடோடி சென்று அக்காளை கண்டு, அக்கா, கண்காட்சிக்கு தக்காளி பழம் கொண்டு போகலாமா என்று கேட்டாள். கொண்டு போகலாமே, நன்றாக பருத்து பெரிதாகி அழகாக இருக்கும் பழத்திற்கு வழக்கமாக ஒரு பரிசு கொடுப்பதுண்டு என்று சொன்னாள் சுலோச்சனா. கைதட்டி துள்ளி குதித்தவாறு, அப்படியா, நாம் தக்காளி பழத்தை கொண்டு போகலாமா என்று மறுமுறையும் கேட்டாள். தாராளமாய் கொண்டு போகலாம் என்றாள் லலிதா. இந்த பக்கத்தில் இவ்வளவு நேர்த்தியான தக்காளி பழத்தை இதுவரை நான் கண்டதே இல்லை என்று அப்பா சொல்கிறார். நீ அந்த செடியை நட்டு மிகவும் கவனத்துடன் வளர்த்தாய். அவசியம் பழத்தை கண்காட்சிக்கு அனுப்பு என்று சுலோச்சனா கூறினாள். அந்த மாவட்டத்திலுள்ள சிறுவர்களுக்கெல்லாம் இந்த கண்காட்சி பெரும் திருவிழாவாக இருந்தது. ஒவ்வொரு சிறுவனும் பூனைக்குட்டி, நாய்க்குட்டி, ஆட்டுக்குட்டி முதலிய சிறு பிராணிகளில் ஏதாவது ஒன்றை கொண்டு போவான். ஒவ்வொரு சிறுமியும் ஒரு தட்டு மிட்டாயாவது, பூந்தியாவது, பூத்தையல் வேலைப்பாடுகளுள்ள கைக்குட்டையாவது கொண்டு போனாள். சுலோச்சனா லலிதாவை பார்த்து, லலிதா, அம்மாவும் அப்பாவும் ஆச்சரியப்படும்படி ஒரு காரியம் செய். தக்காளி பழத்தை குறித்து அவர்களுக்கு முதலில் ஒன்றும் சொல்லாதே. நடுநிலையாளர்கள் பரிசு பெற்றவர்கள் பெயர்களை வாசிக்கும் பொழுது லலிதாவிற்கு முதற் பரிசு என்று கூற கேட்டவுடன் அப்பாவும் அம்மாவும் பெரும் வியப்பும் பெரும் மகிழ்வும் அடைவார்கள். பிறகு தலைவர் உனக்கு பரிசு கொடுப்பார். இதெல்லாம் பெரிய வேடிக்கையாகத்தான் இருக்கும் என்று கூறினாள். ஆமாம் என்று லலிதா மகிழ்ச்சி கூச்சலிட்டாள். அப்பாவும் அம்மாவும் அண்ணனும் பொருட்காட்சிக்கு புறப்பட்டு போன பின்னர் நாம் தக்காளி பழத்தை கொண்டு போகலாம். என் கொட்டு கூடையில் அதை வைத்துக்கொண்டு பஸ்ஸில் நாம் தனியே போவோம் என்று சுலோச்சனா சொன்னாள். கண்காட்சி நடந்த இடம் அவர்கள் இல்லத்திலிருந்து அதிக தூரத்தில் இல்லை. ஆதலால் அவ்விடத்திற்கு துணையில்லாமல் போக சிறுமிகளை பெற்றோர்கள் அனுமதித்திருந்தார்கள். சுலோச்சனாவும் லலிதாவும் தங்கள் தக்காளி பழத்தை எடுத்து வர தோட்டத்திற்கு சென்ற பொழுது அது அங்கே இல்லை. ஐயோ, என் தக்காளி பழத்தை காணோமே, யாரோ திருடி கொண்டு போய்விட்டார்களே என்று லலிதா கதறி அழுதாள். அவளை தேற்ற முயன்றாள் சுலோச்சனா. தங்கையை தேற்றி அழைத்து போவது பெரும் பாடாகிவிட்டது அவளுக்கு. போகும் வழிநடுகிலும் லலிதா விம்மி விம்மி கண்ணீரை அடக்குவதற்கு முயன்றாள். அச்சிறுமிகள் இருவரும் வளர்ப்பு பிராணிகள் வைத்திருக்கும் கொட்டகைக்குள்ளே முதலில் சென்றனர்.
அப்பால் பழவர்க்கங்கள் இருந்த இடத்திற்கு வந்தனர். இதோ அங்கே மற்ற தக்காளி பழங்களோடு லலிதாவின் பெரிய அழகு தக்காளி பழமும் இருந்தது. கண்ட மாத்திரத்தில் அது தன்னுடையதே என்று லலிதா அறிந்து கொண்டு விட்டாள். அதோ பாரக்கா என் தக்காளி என்று லலிதா உரக்க சொன்னாள். நடுநிலையாளர்கள் பரிசு கொடுக்க தொடங்கிய பொழுது சிறுமிகள் இருவரும் தங்கள் பெற்றோர் பக்கத்தில் அமர்ந்திருந்தனர். நடுவர்களில் ஒருவர் லலிதாவின் தக்காளி பழத்தை கையில் எடுத்துக்கொண்டு, இந்த பெரிய அழகிய பழத்திற்குதான் முதற் பரிசு. இது மிக சிறந்த வகையை சேர்ந்த பழம். இந்த மாவட்டத்தில் இதை காட்டிலும் நேர்த்தியான தக்காளி பழத்தை நான் இதுவரை கண்டதில்லை. இது 8 வயது சிறுமி லலிதா பயிரிட்டது. இப்பொழுது லலிதாவை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன் என்று மொழிந்தார். லலிதா மேடைக்கு வந்து தனக்குரிய பரிசை பெற்றுக்கொண்ட பொழுது கூட்டத்தில் அனைவரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். அவள் திகைப்பும் சிறிது அச்சமும் அடைந்தாள். ஆயினும் தலைவருக்கு நன்றி கூற அவள் மறந்து போகவில்லை. லலிதா தன் தந்தைக்கு அருகில் வந்து, அப்பா, என் தக்காளி பழம் இங்கே எப்படி வந்து சேர்ந்தது என்று கேட்டாள். நான் தான் கொண்டு வந்தேன், உனக்கு தெரியாமல். பிறகு தெரிந்ததும் வியப்பும் மகிழ்ச்சியும் உனக்கு உண்டாகுமே என்று எண்ணி செய்த காரியம்தான் இது என்று சொல்லி சிரித்தார் தந்தை. அப்படியா அப்பா, எங்கள் திட்டமும் அதுதான். உங்களுக்கு தெரியாமல் பழத்தை இங்கே கொண்டு வந்து உங்களுக்கு திடீர் மகிழ்ச்சி உண்டாக்க வேண்டும் என்றுதான் நானும் அக்காவும் நினைத்திருந்தோம் என்று சொன்னாள் லலிதா. அப்பொழுது லலிதாவின் வீட்டார்கள் அனைவரும் சேர்ந்து விழுந்து விழுந்து சிரித்தார்கள். அன்றைய சம்பவங்கள் யாவும் அவர்களுக்கு ஒரே மகிழ்ச்சிகரமாயிருந்தன. பிள்ளைகளே, நீங்களும் கூட தோட்டக்கலை, தையல் வேலைப்பாடு அல்லது காகித வேலை என்று எதையாவது உங்கள் பொழுதுபோக்காக எடுத்துக்கொண்டு செய்யலாம். உங்கள் பெற்றோரையும் மகிழ்விக்கலாம். எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதையில சொல்லப்பட்ட நல்ல கருத்தை கேட்டு அதன்படி நடங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசிர்வதிப்பார். கதை சொன்ன சகோதரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இப்போதும் நாம் வேதத்தை தியானிக்கும் நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்றைய தேவ செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் நமக்கு வழங்குவார். தேவ ஆலோசனையை கேட்பதற்கு முன்பு ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள்.
கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக இந்த நேரத்திலே உங்களோடு கூட தேவ வார்த்தையை அட்வென்ட் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, இன்றைய தினம் தேவ செய்தியில் இரட்சிப்பில் மனிதனுடைய பங்கை குறித்து பார்க்கத்தக்கதாக இருக்கிறோம். மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவனும் இரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. மனிதன் இரட்சிக்கப்படுவதற்கு மனிதனே வேலை செய்ய வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. எப்படி என்று சொல்லி பார்ப்போம். யோவான் 11:41. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். ஆம் நேயர்களே, யோவான் 11 என்ன சம்பவம் என்று நினைவுக்கு வருகிறதா? லாசருவின் மரணத்தை குறித்து இந்த அதிகாரத்தில் வாசிக்கலாம். லாசரு மரித்த அந்த செய்தி சம்பவத்தை நாம் நன்கு அறிவோம். இங்கு லாசருவை பார்க்க இயேசு கிறிஸ்து வந்தார். அங்கே வரும்பொழுது அந்த கல்லறையானது அடைக்கப்பட்டு இருந்தது. அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது என்று யோவான் தன்னுடைய நற்செய்தி நூலில் குறிப்பிடுகிறார். லாசருவை எழுப்பின தம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் அந்த கல்லை இயேசு அகற்றியிருக்கலாம். ஆனால் லாசருவை எழுப்புவதில் தன் சீஷர்களுக்கும் பங்கு இருக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தார் இயேசு. அதலால் மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை அகற்றும்படி அவர்களிடம் கூறினார். ஆம் நேயர்களே, லாசரு வெளியே வரவேண்டும் என்று சொன்னால், கல்லறையில் இருந்து எழுந்து வரவேண்டும் என்று சொன்னால் அந்த கல்லை அகற்றியாக வேண்டும். அந்த கல் அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வார்த்தையினால் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படியாக சொல்லவில்லை. மாறாக சீஷர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். சீஷர்கள் அந்த வேலையை செய்தார்கள். மனிதர்களுடைய பங்கு அங்கு அவசியமாக இருந்தது. சீஷர்கள் அதை செய்ததின் நிமித்தமாக லாசரு கல்லறையில் இருந்து வெளியே வந்தார். ஆவிக்குரிய மரணத்தில் இருப்போரை எழுப்புவதில் மானிடருக்கும் பங்குள்ளது. நாம் இரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நான் இரட்சிக்கப்படும்படியாக எனக்கு தேவ செய்தே யாராகிலும் ஒருவர் சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா? இப்படித்தான் நடக்க வேண்டும். உனக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று சொல்லி எனக்கு அந்த நித்திய சுவிசேஷத்தை இன்னொரு மனிதன் சொல்லும் பொழுது நான் அந்த இரட்சிப்பில் பங்கு பெற முடியும். அதுதான் ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கும் ஒவ்வொரு நபரையும் எழுப்புவதற்கு இன்னொரு மனிதனுக்கு பங்கு இருக்கிறது. மனிதனுடைய உதவி இல்லாமலே ஆத்துமாக்களை இரட்சிக்க இயேசுவால் முடியும். ஆனால் இயேசு அதை விரும்பவில்லை. மனிதரை இரட்சிக்க விழுந்து போகாத தூதரை தேவன் தெரிந்து கொள்ளாமல் மனிதரை மட்டும் பயன்படுத்த விரும்புகிறார். மானிடரை மீட்க தேவகுமாரன் மனிதனாக வந்தார். உலகத்திற்கு இரட்சிப்பு அருளும்படி தேவ மனித இரட்சகர் ஒருவர் தேவைப்பட்டார். இந்த இரட்சகரின் அளவற்ற ஐஸ்வர்யத்தை மற்ற மனிதருக்கு கொண்டு செல்லும் புனித பங்கை தமது சீடர்களிடம் தேவன் ஒப்படைத்துள்ளார். ஆவிக்குரிய மரணத்தில் உள்ளோரை எழுப்புவதில் மனிதருக்கு இரண்டு விதமான பங்கு இருக்கிறது. ஒன்று சாட்சி, மற்றொன்று ஊழியம். இந்த இரண்டும் மிகவும் முக்கியம். ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க சேவை செய்ய வேண்டுமென்றால் நம் வாழ்வும் அவருக்கேற்றதாக அமைய வேண்டும். வெறும் பேச்சாக மாத்திரம் இல்லாமல் சாட்சியாகவும் இருக்க வேண்டும். கிறிஸ்து உண்மையுள்ளவர் என பிறருக்கு காண்பிப்பதற்கு முன் அவர் நமக்கு எவ்வளவு உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை
நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். பாவிகளை பாவ சுழலில் இருந்து தப்புவிக்க பிரயாசப்பட்டால் உன்னுடைய கால்கள் பாவ அழுக்குள்ள இடங்களில் நிலை கொள்ளாதிருத்தல் வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை ருசித்தவர்களால் அவருடைய திராட்சத் தோட்டத்தில் சோம்பேறிகளாக இருக்க முடியாது. தங்களுக்கு கிடைக்கும் சந்தர்ப்பங்களை பிறரை கிறிஸ்துவிடம் கொண்டு செல்வதற்கு ஏற்ற படிக்கட்டுகளாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆம் நேயர்களே, இரட்சிப்பில் மனிதனுடைய பங்கு என்ன என்பதை அறிந்தீர்களா? நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை குறித்த நல்ல செய்தியை இன்னொரு மனிதனுக்கு சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் எப்படி தன்னை அந்த தேவஸ்தானத்தில் இருந்து விட்டு மனித சாயலாக வந்தார், எப்படி நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறித்தார் என்கின்ற அந்த இரட்சிப்பின் செய்தியை நாம் மற்ற மனிதர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் மாத்திரம் இரட்சிப்பில் பிரவேசிப்பது அல்ல, நம்மால் முடிந்த மட்டும் அநேகருக்கு தேவனுடைய நற்செய்தியை சொல்லி அவர்களும் இரட்சிப்பில் பங்கு பெறும்படியாக நாம் உழைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சாட்சி உள்ளதாகவும் ஊழியம் நிறைந்ததாகவும் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு அந்த பங்கை கொடுத்திருக்கிறார். மனிதர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் அந்த பங்கை கொடுத்திருக்கிறார். நாம் ஆண்டவர் நம் தலைமீது வைத்திருக்கக்கூடிய அந்த பொறுப்பை நாம் உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்வோம், ஆத்தும ஆதாயம் செய்வோம், அநேகரை தேவனுடைய மந்தைக்குள்ளாக கொண்டு வருவோம், தேவனுடைய வருகையை துரிதப்படுத்துவோம். ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பரம தகப்பனே, ஆண்டவர் இந்த வேளையில் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், ஆசீர்வதித்தரலும், பலப்படுத்தியறலும். ஆண்டவரே, நாங்கள் இரட்சிப்பில் பங்கு பெற்று நாங்கள் மாத்திரம் இரட்சிக்கப்பட்டவர்களாய் இல்லாமல் அநேகர் இரட்சிக்கப்படும்படியாய் நாங்கள் சாட்சியுள்ளவர்களாகவும் ஊழியம் செய்கிறவர்களாகவும் வாழத்தக்கதான பலத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பலவீனத்தை எடுத்து போட்டறலும், சோம்பலை எடுத்து போட்டறலும், உற்சாகத்தின் ஆவியை தந்தறலும், உம்முடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்யத்தக்கதான பலத்தை கொடுத்தறலும். இந்த பூமியில் வாழுகிற ஒவ்வொரு மனிதருக்கும் ஆண்டவரே, நாங்கள் சாட்சிகளாய் இருந்து உம்முடைய நற்செய்தியை அறிவிக்கக்கூடியவர்களாய் இருக்கத்தக்கதான சுலாக்கியத்தையும் பலத்தையும் நீர் கொடுத்தறல வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். செய்தி ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய இன்றைய ஒளிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்கள் முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இத்துடன் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் இதே அலைவரிசையில் அரை மணி நேரம் முன்னதாக சந்திப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜெமிலா பிராங்க்லின்.